ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோட லைஃப் ஸ்டோரியை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு பேருக்கு தான் பார்த்திங்கன்னா, இது ஒரு வீடு, நாலு செவர் இருக்குது, ஜன்னல் இருக்குது, கதவு இருக்குது. மற்றபடி ஒரு குடித்தனம் இந்த வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, அந்த குடித்தனத்திற்கு தேவையான அந்த முக்கிய அம்சங்கள்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. அப்படி தான் இந்த வீட்லேயும் பார்த்திங்கன்னா, மேலே பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் கழுவுற தண்ணி பார்த்திங்கன்னா அந்த அது வந்து மே வீட்டில் நாங்கள் இருக்கனால கீழேருந்து மட்டும்தான், மேலேருந்து கீழே வரைக்கும் மட்டும்தான் அந்த பைப்பு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கீழேருந்து அந்த வாய்க்கால் வரைக்கும் போகிறதுக்கு சும்மா வந்து எம்டியாகவே விட்டுருந்தாங்க. அது கீழே வந்து ஒரு குடித்தனை இல்லை அப்படின்னா பரவாயில்ல, கீழேயும் ஒரு குடித்தனை இருக்காங்க. அப்போ வந்து அவங்க வீட்டு வாசலில் தான் அந்த வாய்க்கால் போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ நாங்கள் பாத்திரம் கழுவுற அந்த தண்ணி கசடு எல்லாமே அவங்க வீட்டு வழியாக ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்கா, அவங்க வீட்டு வாசப்படியில் தான் அந்த வாய்க்கால் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அப்போ யாராக இருந்தாலுமே, இப்போ நானே கூட அந்த கீழே இருந்தேன்னா அப்படின்னா அடுத்தவங்க வீட்டு தண்ணி வாசலில் போணுச்சுன்னா யாருக்காக இருந்தாலும் சண்டைகள் சச்சரவுகள் வரதானே செய்யும். அந்த மாதிரி தான் அவங்க வந்து நாங்கள் வந்துட்டு ஒரு 10-15 நாளாக அவங்க வந்து எதுவுமே சொல்லலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து எங்களை தெரியும், எங்களுக்கு அவங்கள தெரியும், ஒன்றுமே சொல்லலை. நேருக்கு நேராக பேசிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை வந்து முடிஞ்சிடும். சொல்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டா அவங்களும் சொல்லலை, எங்களுக்கும் ஒன்றும் தெரியாது, கசடு எல்லாம் இதில் போகுது, நாங்கள் சாக்கடை தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். அதுக்கப்புறமா தான் ஒரு 10-15 நாள் கழித்து, தீபா நீ பாத்திரம் தேய்க்கிற கசடு ஊற அம்புட்டு இதிலே வருது, சத்தியமாக என்னால் இருக்க முடியலை, கொசு ஓவராக கடிக்குது அப்படின்னாங்க. நான் தான் சொன்னி, இப்படி இருந்துச்சுன்னா யாருக்காக இருந்தாலும் கொசு கடிக்க தானே செய்யும், ஹவுஸ் ஓனர் என்ன வீடு மட்டும் வாடகைக்கு மட்டும் விட்டுக்கிறாங்க, ஒழுங்காக அதெல்லாம் செட் பண்ணாமல் எனக்கண்ணான்னு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம் நாங்கள் வந்து, சரி இதிலருந்து நம்ம வாய்க்கால் போகிற வரைக்கும் நம்ம பைப் கனெக்ஷன் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைப் வந்து ஒரு 2 பைப்பு வந்து வாங்கிட்டு வந்தோம். அது பாதியோடய நின்றுச்சு. அப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அந்த பைப்பில் வந்து தண்ணி போயிருச்சு, கழுவிக்கிட்டே இருந்தோம். திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா சொல்லிட்டாங்க, கசடாக வந்துக்கிட்டு இருக்குது, வந்து இதை கூட்டி தள்ள அப்படின்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லி நான் வந்து ஒரு நாள் வந்து கூட்டி தள்ளுனேன். ஏன்னா டெய்லியுமே மேலே பாத்திரம் தேய்ச்சிட்டு கீழே போய் கழுவிக்கிட்டே இருக்க முடியாது. கீ வீட்டிலே இருந்தோம்னா கூட நம்ம வந்து கழுவிட்டுக்கலாம், மேலே இருந்து கீழே ஓயாமல் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டு, வேணா நம்ம காசு செலவானாலும் பரவாயில்ல, இன்னொரு பைப்பு வந்து ஜாயின் பண்ணி நம்ம போட்டு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பைப்பு ஜாயின் பண்ணி அந்த சாக்கடை வரைக்குமே கரெக்டாக வந்துருச்சு. பார்த்துக்கோங்க, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இந்த செலவு எல்லாமே நாங்களாக தான் பார்த்தோம். ஹவுஸ் ஓனர் விட்ட சொன்னால் அவங்க ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை. நம்ம எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை. அதுதான் அப்படின்னு பார்த்தாக்கும் மேலே வந்து எங்கள் வீட்டுக்கு மேலே சிண்டெக்ஸ் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிண்டெக்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு பைப்பு வந்து இரும்பில் போடாமல் அவங்க வந்து பிளாஸ்டிக்கில் போட்டுட்டாங்க. பிளாஸ்டிக்கில் போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலுமே அந்த மாடிக்கு அடிக்கடி இந்த மங்கி வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். 1-2 மங்கி வந்தாலுமே ஆபத்து தான். இது வந்து எல்லா குரங்குகளுமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு மேலே மாடியிலே தான் உட்காந்துருக்கும். அப்போ வர்றப்போ உரம் அது தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பைப்பில் ஏறி உட்காந்து ஆட்டாட்டுன்னு ஆட்டி அந்த பைப்பை வந்து உடச்சிரும். இப்போ நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்துட்டே அந்த பைப்பை வந்து 3 டைம் வந்து 500-500 செலவு பண்ணி போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு 1-2 டைமுக்கு மட்டும்தான் ஹவுஸ் ஓனர் வந்து காசு கொடுத்தாங்க. 3வது டைம் உடஞ்சிச்சா அப்படின்னா நாங்கள் காசு தரமாட்டோம், நீங்களாக தான் செலவு பண்ணி போட்டுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஆனால் 3வது டைமே நாங்கள் செலவு பண்ணி போட்டோம். திருப்பி வந்து குரங்கு வந்து அந்த பைப்பை வந்து உடச்சிருச்சு. அப்போ இப்போ உடைக்கும் பொழுது சிண்டெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி புறம் வெளியில் போயிடும். அப்புறம் எங்களுக்கு வந்து பாத்திரம் தேய்க்கிற இடம் பாத்ரூம்க்கு எதுக்குமே எங்களுக்கு தண்ணி வராது. அப்புறம் என்ன பண்ணிட்டோம், சரி ஓகே நம்ம இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும், இப்படியே ஒவ்வொன்றா உடஞ்சிட்டே இருந்துச்சுன்னா நம்ம தானே ஓயாமல்
பத்து நாளைக்கு ஒரு தரக்கா அந்த குரங்கு வந்து உடச்சி விட்டு போயிடும். புது பைப்பு மாற்றுவோம், பத்து நாளைக்கு வந்து ஒரு தரக்கா குரங்கு உடச்சி விட்டு போயிடுமா. அதனால் என்ன பண்ணணும், சரி ஓகே நம்ம இன்னும் ரெண்டு வருஷம் வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருக்கணும், அது வரைக்கும் நம்ம ஓயாமல் நம்ம பணம் தான் செலவாகிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம ஒரு டைம் வந்து நல்லா காசை செலவு பண்ணி இரும்புலே போட்டு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இரும்பில் வந்து போட்டு விட்டுட்டோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய் செலவானுச்சு. அந்த அமௌண்ட்டாக அவங்க ஹவுஸ் ஓனர் வீடு தரவே இல்லை, நாங்கள் விட்டுட்டோம். சரி நம்ம வீடை காலி பண்ணும்போது அந்த பாத்திரம் திறக்கிறதுக்கு போட்டிருந்த அந்த பைப்பு, இந்த சிண்டெக்ஸுக்கு மேலே போட்டிருந்த பைப்பு எல்லாத்தையும் நம்ம கலட்டிக்கிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து இருக்குது, அது வந்து தனித்தனியாக அந்த சுவிட்சு பாக்ஸை வைக்காமல் ரெண்டு வீட்டுக்குமே அந்த மோட்ரு வந்து நம்ம ஆன் பண்ணிக்கிறது ஆஃப் பண்ணிக்கிறது. மேலே வந்து வால்வு வந்து எங்கள் வீட்டு மாடியில் தான் அந்த வால்வு இருக்குது, அதை வந்து அவங்க மோட்ரு போடும்போது அந்த வால்வை அவங்க சைடு திருப்பி வச்சிடணும், நாங்கள் மோட்ரு போடும்பொழுது அந்த வால்வை எங்கள் சைடு திருப்பி வச்சிடணும். அப்படி திருப்பிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க ஆரம்பத்தில் வரும்போது எதுவுமே எங்கள்கிட்ட சொல்லலை, எங்களுக்கு எப்படி தெரியும் மோட்ரு போடும்போது நீங்கள் உங்கள் பக்கம் திருப்பிக்கங்க, நாங்கள் போடும்போது எங்கள் பக்கம் திருப்பிக்கணும்னு எதுவுமே சொல்லலை. மோட்ரு வால்வு எந்த பக்கம் திருப்பிங்க, வால்வெலாம் எதுவுமே எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு தான் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் லைன் தான் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த வீட்டில் தனித்தனியாக எல்லாமே வைக்காமல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடித்தனமும் இன்னொரு குடித்தனமும் ரெண்டு பேரும் சண்டை போடுற நிலைமைக்கு அந்த ஹவுஸ் ஓனர் வீடு பிளான் பண்ணியே வீட்டை கட்டாமல் எல்லாமே பொதுவிலே வச்சு விட்டுட்டாங்க. அது ஒரு இம்சையாக இருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்ல, நம்ம இருக்கிற வரைக்கும் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இருந்துக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாடிப்படி, நாங்கள் வந்து கீழே இருந்து மேலே வந்து மாடிப்படியில் ஏறி தான் இங்கே மேலே வரணும். அந்த மாடிப்படியை பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் ஐயா வந்து டெய்லியுமே இந்த மாடிப்படியை வந்து கூட்டணும் அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லவே இல்லை. நான் வந்து சரி மாடியில் ஏறி வர்றாங்களே நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கூட்டிக்கிடுவோம் அப்படி என்ன குப்பையாக ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு தைக்க வர்றவங்களாம் எங்கள் வீடு மாடியில் இருக்கனால மாடியில் வந்து செப்பலோடையே ஏறி வந்து மேலே வந்து கலட்டி போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டாரு செப்பல்லாம் கீழே தான் கலட்டணும், ஏன்னா மாடி வீட்டுக்கு கீழ் வீட்டில் தான் ஹவுஸ் ஓனர் வீடு இருக்காங்க, அவங்க வந்து வீடு பூட்டியே தான் இருக்கும், அந்த ஐயா மட்டும் வாரத்தில் ஒரு 3 நாள் மட்டும் வந்துட்டு போவாங்க, அவங்க மதுரையில் இருக்காங்க, சைடில் தான் இன்னொருத்தவங்க வந்து குடியிருக்காங்க. அந்த மொத்தம் வந்து அந்த காமௌண்டுக்குள்ளே 3 வீடு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து அந்த வாசப்படிக்கிட்ட அவர் வந்து ஹவுஸ் ஓனர் வீடு வந்து அந்த முருகன் ஃபோட்டோ அது இதுன்னு சின்ன சின்ன சாமி படங்கள்லாம் ஒட்டி வச்சுருக்கிறாரு, அந்த சாமி படம் இருக்கனால நீங்கள் செப்பலை கீழேயே கலட்டி போட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து கஸ்டமர் வந்து செப்பலை கீழே கலட்டி போட்டுட்டு மேலே வந்து வெறுங்காலோட மேலே வந்து என்கிட்ட தைக்க கொடுக்க வருவாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டைம் மட்டும்தான் அந்த மாடியை வந்து கூட்டினி அந்த வீட்டுக்கு போன புது அப்புறம் 10 நாளாக வந்து கூட்டவே இல்லை, அங்கனங்கன்னா லைட்டாக மண் இருந்திருக்கும். அதை வந்து ஹவுஸ் ஓனர் வந்து இதை கூட்டுமா கூட்டுமான்னு சொன்னார், இந்த நான் இனிமேல்தான் போய் கூட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, ஆள் போட்டுனாச்சும் அதை மாடிப்படியை கூட்டுமா அப்படின்னு சொன்னாரு, இல்லை நானே கூட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இங்கே அந்த மாடிப்படியை கூட்டாததை அந்த ஹவுஸ் ஓனர் ஐயா வந்து அவங்க வீட்டில் போய் மதுரையில் போய் அவங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்ட அந்த மாடிப்படியை அந்த பொண்ணு கூட்டவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா நான் சொல்லிட்டேன் நான் வந்து டெய்லியும்லாம் என்னால் கூட்ட முடியாது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேணால் கூட்டிக்கிறேன், டெய்லியும் கூட்டுற அளவுக்கு எங்கள் வீட்டில் என்ன சின்ன பிள்ளைங்களாக இருக்குதுக குப்பையாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லியும் வந்து டெய்லியும் ஒரு வாரம் கூட்டினேன், அப்புறம் டெய்லியும் எனக்கு கூட்டுறதுக்கு டைம் கிடைக்கல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி தான் கூட்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த சைடில் இருக்கவங்க அவங்களுடைய அனுபவங்கள் வந்து எனக்கு ஒரு சில இதுகள்லாம் எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துச்சு. அவங்க வந்து எப்படின்னா ஹவுஸ் ஓனரை வந்து ஐஸ் வைக்கிறதுக்காக ஹவுஸ் ஓனர் ஐயா வர்ற அன்னைக்கு மட்டும்தான் அதை வந்து கூட்டுவாங்க அந்த கீழே இருக்க எம்டி இடத்த. இந்த மேட்ரு வந்து எனக்கு தெரியாது, சரி இவங்க டெய்லியுமே இந்த இடத்த கூட்டுவாங்க போல இருக்கா அப்படின்னு நான் நினச்சிட்டேன்.
போன புதுசில் எல்லாமே யாருக்குமே எதுவுமே தெரியாது. அங்கேயே இருந்து பழக பழக தான் ஒவ்வொருத்தவங்களோட குண நலன்கள் எல்லாமே நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் எனக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து தான் இந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய சுயரூபம் எல்லாமே எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் அவங்க வந்து அந்த ஹவுஸ் ஓனரையாக வாரத்தில் 3 நாள் வருவாங்க, எப்பப்போ வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு 4 வருஷமாகவே இந்த வீட்டில் குடியிருக்காங்க, நாங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருந்தோம். அப்போ வந்து அவங்க அந்த ஹவுஸ் ஓனரையா வர்றப்ப மட்டும்தான் அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த லைனை வந்து நீட்டாக அந்த இடத்த வந்து நீட்டாக கூட்டி சுத்தமாக வச்சுக்குவாங்க. அதை நான் யோசித்து பார்த்தேன், அப்போ நம்மளும் எதுக்கு டெய்லியும் கூட்டணும், ஹவுஸ் ஓனரையா என்னைக்கு வர்றாரோ அன்னைக்கு மட்டும் நம்ம அந்த மாடிப்படியை கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்கள பார்த்தே நானும் கொஞ்சம் பழகிக்கிட்டேயும் பார்த்துக்காங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த அக்காவுக்கும் நாங்கள் இந்த காமௌண்டுக்கு வந்ததே அந்த அக்காவுக்கு பிடிக்கவே இல்லை. நேரில் எங்களை பார்த்தா பரவாயில்லம்மா பரவாயில்ல, நாங்களே அந்த பாத்திரம் தைக்கிற தண்ணியெல்லாம் கூட்டி தள்ளிக்கிறோம்னு எங்கள்கிட்ட நல்லவங்க மாதிரி பேசிக்கிட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட பார்த்திங்கன்னா எங்களை பற்றியே புறணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து பாத்திரம் தேய்க்கிற தண்ணியே தள்ளவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஹவுஸ் ஓனர்கிட்டே சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களே எல்லாம் பார்த்துக்குருவாங்கன்னு எங்கள்கிட்ட ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க. அவங்கள்ட்ட எந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களையும் வாரத்தில் நீங்கள் 1 வாரம் தள்ளுங்க, அவங்க 1 வாரம் தள்ளட்டும்னு அவங்கள்ட்ட 1 மாதிரி பேசுகிறது, என்கிட்ட 1 மாதிரி பேசுகிறதும் இப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வந்து பெரிய திட்டம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன திட்டம்னு நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.